20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்க்கரை ஆலைக்கு கரும்பை அனுப்பாமல் 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்க்கரை ஆலைக்கு அனுப்ப அதிகாரிகள் கட்டாயப்படுத்துவதால் விழுப்புரம் மாவட்ட கரும்பு விவசாயிகள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கரும்புக்கான ஊக்கத்தொகையையும் அதிகாரிகள் பறித்துக் கொள்வதாக புலம்புகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கரும்பு விவசாயிகளுடைய கரும்பை அருகிலே உள்ள புதுச்சேரி கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் அந்த மில் ஓடாததால் அங்கே மற்ற மில்களுக்கு இங்கிருந்து அனுப்பினோம். ஆனால் சர்க்கரை துறை ஆணையர் அவர்கள் இங்கிருந்து 150 கிலோமீட்டர் உள்ள படாளம் சர்க்கரை ஆலைக்கு தான் அனுப்பும் என்று ஒரு சர்வாதிகார முறையிலே கூறிக்கொண்டிருக்கிறார். அப்படி சர்வாதிகார முறையிலே கூறிவிட்டு இன்றைக்கு எங்களுக்கு நாங்கள் வெளி ஆலைகளுக்கு அருகிலே உள்ள ஆலைகளுக்கு அனுப்பிய கரும்பிற்கு ஊக்கத்தொகை சிறப்பு ஊக்கத்தொகை கொடுக்க மறுக்கிறார். இந்த சிறப்பு அறவை பருவத்திற்கு மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஓடவில்லை. இப்போ இங்குள்ள விவசாயிகள் எங்களுடைய கரும்பை எங்கே அனுப்புவது என்ற நிலையிலே அருகில் உள்ள ஆலைகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அரசு அறிவிக்கும் ஊக்கத்தொகை சிறப்பு ஊக்கத்தொகை பெற்றுத்தர வேண்டும் மாவட்ட ஆட்சியர். அதனால மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்திருக்கோம். நீ விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கண்டமங்கலம் மற்றும் வானூர் வட்டார விவசாயிகள் இதுவரை புதுவை மாநிலத்தில் இருந்த PCSM என்கிற கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்பு அனுப்பியிருந்தோம். கடந்த 4 ஆண்டுகளாக அந்த ஆலை இயங்கவில்லை. அதனால் அங்கெங்கே அருகருகே உள்ள தனியார் மற்றும் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு அங்கு அந்த பகுதியில் உள்ள கரும்பு விவசாயிகள் கரும்பை அனுப்பியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது சர்க்கரைத்துறை ஆணையர் அவர்கள் PCSM ஏரியா உள்ள கரும்புகளை செங்கற்பட்டு மாவட்டத்தில் உள்ள படாளம் சர்க்கரை ஆலைக்கு மட்டும் அனுப்ப வேண்டும் என்று கடுமையான ஒரு உத்தரவை பிறப்பித்தார். மீறி அருகில் உள்ள ஆலைக்கு அனுப்பினால் DPT அமௌண்ட்டை கொடுக்க மாட்டேன் என்று கடுமையான ஒரு உத்தரவை போட்டு விவசாயிகள் மத்தியிலே ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளார். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இந்த பிரச்சனையை எடுத்து கூறி இந்த மனுவாக அளித்து எங்களுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று வந்துள்ளோம். சுமார் ஒரு 100 விவசாயிகள் கரும்புடன் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க வந்துள்ளோம். மீண்டும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் சர்க்கரைத்துறை ஆணையர் அலுவலகம் முன்பு போராட்டம் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று இதன் மூலம் எச்சரித்துக் கொள்கிறோம்.